நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்டன் நியூஸின் அன்பான வணக்கங்கள். கடந்த 9 வருஷமாக சிஎம்டிஏ அப்படின்னு சொல்லப்படுற சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து தூங்கிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதாங்க உண்மையிலே நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். சிஎம்டிஏ, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இவங்களுடைய மிக முக்கியமான வேலை சென்னை மாநகரத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை வந்து பாதுகாக்கணும், பலப்படுத்தணும், தேவைப்பட்ட புதுசாக கட்டமைப்பை உருவாக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னப்பா தம்பி ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். உட்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நகரமாகட்டும் இல்லை அந்த ஒரு நாடாகட்டும், அதனுடைய போக்குவரத்து, சீவேஜ் கழிவுநீர் வந்து பராமரிக்கக்கூடிய விஷயங்கள், தண்ணீர் தேவை, மின் தேவை, எலக்ட்ரிக் சிஸ்டம்ஸ், அது மட்டும் இல்லாமல் தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன், இந்த அடிப்படை விஷயங்களை உருவாக்கி கொடுக்கறது தாங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒட்டு மொத்தமாக சேர்த்து இதை ஒட்டு மொத்தமாக கவனிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் இந்த சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் சிஎம்டிஏ. சென்னையில் தண்ணி தட்டுப்பாடு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுக்கு அத்தாரிட்டி யார்? அவங்க தான், சிஎம்டிஏ தான் அத்தாரிட்டி. அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கலாம்னு நினச்சா அவங்க இந்த வேலையை விட மிக முக்கியமான மற்ற வேலைகளில் பிஸியாக இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் கடந்த 9 வருஷமாக அவங்க அந்த வேலையில் மட்டும்தான் பிஸியாக இருக்காங்க, வேறு எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க. அப்படி என்னதான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புதுசாக ஒரு பில்டிங் கட்ட போகிறீங்க இல்லை கமர்ஷியல் பில்டிங் கட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பிளான் கொடுக்கறதுக்கு அப்ரூவல்லாம் வாங்கணும் இல்லையா, அந்த அப்ரூவல் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு பிரிட்ஜோ இல்லை வந்து ஒரு கத்திப்பாறாவில் இருக்க ஃப்ளைஓவர் மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களோ இல்லை ஒரு ரிங் ரோடோ அந்த மாதிரி எதையுமே கொண்டு வரலாங்க. கடந்த 9 வருஷமாக இதாங்க நடந்துகிட்ருக்கு. நீங்கள் கேட்கலாம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு, ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு அப்படின்னு, அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுறது, அதை கொண்டு வந்திருக்காங்க அவ்வளோதான். ஆனால் இந்த கடந்த 9 வருடத்தில் எதுவும் புதுசாக பிளான் பண்ணலை அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட், மாதவரத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு, கேளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ், மறைமலை நகர் பஸ் டெர்மினஸ், கோயம்பேடு ஹோல்சேல் அந்த மார்க்கெட் பில்டிங்காக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஐடி பில்டிங்கு, அப்புறம் ஓஎம்ஆரை வந்து ப்ரொமோஷன் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிஎம்டிஏனால தான் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இது சமீப காலமாக நடக்கவே இல்லை, இந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு எதுவுமே போகலை. இது எல்லாமே 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. அர்பன் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸராக அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகியிருக்க திரு கே பி சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லும்போது, சிஎம்டிஏ வந்து இப்போ ப்ரியாரிட்டி, அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதே ரொம்ப மாறி போயிருக்கு, அது ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் அவர் சொல்கிறப்ப, கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் டவுன்ஷிப் திட்டங்கள், அதாவது அந்த இடத்தெல்லாம் நகரமாகவே மாற்றக்கூடிய அளவுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. பூனமல்லியில் ட்ரக் டெர்மினல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுவும் வந்து அப்படியே கிடப்பில் போட்டிருக்காங்களாம். ஏன் அந்த சூழ்நிலை? சிஎம்டிஏல இருக்க அதிகாரிகள்லாம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது, அந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 820 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல வெறும் 350 பேர் தான் இருக்காங்க. அந்த 350 பேர்லையும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏரியா பிளானிங் யூனிட்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிளானுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கறது, கமர்ஷியல் பில்டிங், ஹவுஸ் பில்டிங், இந்த மாதிரி பில்டிங் அப்ரூவல் கொடுக்குற டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏரியா டெவலப்மெண்ட் யூனிட், ADU அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 5 பேர் சீஃப் பிளானர்ஸ் வந்து இருக்கணுமா, அங்கே வெறும் 2 பேர் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சென்னையிலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிற ஹைவே வந்து இன்னும் அகலப்படுத்தணும், வண்டிங்கெலாம் நிறையா இருக்குது, டிராஃபிக் நிறையா இருக்குதுன்னு முயற்சி பண்ணாங்க, ஆனால் அந்த வேலை நடக்கவே இல்லை, அப்படியே கிடக்கு. நம்ம கோயம்பேடு பக்கத்தில் மதுரை கிட்ட போனோம்னா அங்கே ஒரு ஃப்ளைஓவர் எத்தனையோ வருஷமாக அப்படியே கிடப்பில் கிடக்குங்க, அது எப்போ தான் வேலை ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி கேள்விக்குறியாகவே மாறி இருக்கு. ஓஎம்ஆரோடையும் வேளச்சேரி தாம்பரோடையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட்லையும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து பேச்சுவார்த்தையோடய நின்று போயிருது, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அந்த பிளான் எதுவுமே போக மாட்டேங்குது அப்படின்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. நமக்கு நாமே அப்படின்னு ஒரு திட்டம் இருந்ததுங்க, அதாவது மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னா, அது பார்க்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா இருந்ததுன்னா 80% பணம் வந்து கவர்மெண்ட் போடுவாங்களாம், 20% பணத்தை வந்து மக்கள் கிட்ட இருந்து வசூலிப்பாங்க. இது என்ன காரணம்னா, அந்த மக்கள் வந்து அவங்களுடைய பணம் அதில் இருக்கிறதுனால அதை பராமரிப்பாங்க, பத்திரமா பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த திட்டமும் இப்போ நடைமுறையில் இருக்க மாதிரியே தெரியல. இதை தொடர்ந்து சீவேஜ், வாட்டர், இது ரெண்டுமே சிஎம்டிஓட அத்தாரிட்டிக்கில் தான் இருக்குது. அப்போ சீவேஜ், இந்த கழிவுநீர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம உண்மையிலே ரொம்பவே மோசமான ஒரு சூழ்நிலையில் தாங்க இருக்கும். ஃபாரின் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் டாய்லெட்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரை மறுசுழற்சி பண்ணி சுத்தம் பண்ணி மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாறிட்டாங்க. ஆனால் இங்கே நம்மளுடைய சூழ்நிலை அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குங்க. நம்ம நாட்டை விட ரொம்பவே கம்மியான அளவில் மழை பெய்யக்கூடிய நகரங்களில் கூட தண்ணி பிரச்சனை
அப்படின்றது இல்லாத அளவுக்கு ரொம்பவே சிறப்பாக அங்கே உட்கட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தண்ணியை சேமித்து எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகவே இல்லை. சமீபத்தில் சமூக வலைதளத்தில் பார்க்கப்பட்ட ஒரு வீடியோ, அதை நீங்களே பாருங்கள். சைனாவில் காலைல 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருக்கு, 7 மணி நேரத்துக்கு மேலே. ஆனால் ரோடை நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி தேங்கவே இல்லை. எல்லா இடத்துலையும் 2 ஓரத்துலையுமே 10 அடிக்கு ஒரு இடத்துல வந்து ஹோல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஹோல்ஸில் தண்ணி எல்லாமே போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போயிடுது. ஆனால் குப்பையும் இல்லைங்க. நம்ம ஊரில் அப்படி ரெடி பண்ணி வச்சாலும் அங்கே குப்பை போய் அடைச்சிக்கிறது, அது இன்னொரு பக்கம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னும் 2 வருஷத்தில் இல்லைங்க, இன்னும் 2 வருஷம்லாம் இல்லை. அது 2018 எடுத்த சர்வே போல், இப்போ வந்து 2019 ஜூலை ஆயிடுச்சு இல்லையா, இன்னும் ஒரு 1.5 வருஷம் தான் இருக்குது. 2020 பார்த்தீங்கன்னா சென்னை வந்து நிலத்தடி நீரே இல்லாத ஒரு நகரமாக மாறுறதுக்கான ஒரு மிகப்பெரிய அபாய எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போனாலும் இதில் மக்களுடைய பங்கு, அதாவது நம்மளுடைய பங்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. என்ன தான் கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க இல்லை முயற்சி பண்ணுறாங்க மழைநீர் சேகரிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாலும், அந்தந்த வீட்டில் அந்தந்த வீடு கட்டுறவங்க அதுக்கு முயற்சி எடுத்து அதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணால் மட்டும்தான் அது வெற்றிகரமான ஒரு திட்டமாக மாறுமே தவிர, கவர்மெண்ட் சொல்கிறதுனால மட்டும் அது வெற்றிகரமான திட்டமாக மாறாது. கவர்மெண்ட் வந்து நல்ல முறையில் ஒரு ரோடு போட்டு கொடுக்க முடியும், ஆனா அந்த ரோட்ல வந்து குப்பையை போடாம இருக்கிறதும் போடுறதும் நம்ம கையில தான் இருக்கு. அதை பராமரிக்க வேண்டியதும் நம்மளுடைய பொறுப்பு, நமக்கு அந்த கடமை ரொம்பவே வேணும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் என்ன நடந்து முடிஞ்சிருக்கோ இல்ல எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கோ அது அவ்வளவுதாங்க. இனிமேல் நம்ம அதை பேசுறதுனாலயோ அதை குறை சொல்றதுனாலயோ எதுவும் நடக்க போறதில்ல. இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல சரியான முறையில நம்ம நடந்துக்கணும், சரியான முறையில தண்ணியை சேமிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான திட்டங்களை வந்து சிஎம்டிஏ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகள் வந்து முன்னிலைப்படுத்தணும். அதற்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை இங்கே முன்வைத்துக் கொண்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்ட் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.